வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது பயிற்சி புத்தகம் கணக்கு 9வது வகுப்புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த புத்தகத்தில் முதல் பயிற்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். புத்தகத்தை திறந்துக்குங்க. இதில் முதல் வினா, இந்த புத்தகம் வந்து உங்களுடைய புத்தகம் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக்கு, அதனுடைய ஒர்க் புக்கு, அதாவது அதை நீங்களாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதணும் அப்படின்னு கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. முதல் வினா பாருங்க, பின்வருவனவற்றுள் கணம் சார்ந்த தவறான வாக்கியத்தை கண்டறிக. நான்கு வாக்கியத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். முதல் வாக்கியம் பாருங்கள், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் தொகுப்பு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களை நம்ம தெளிவாக கூற முடியும் இல்லையா, அதனால் இது சரியான கூற்று. கேள்வி தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஒரு பள்ளியில் உள்ள அழகான மாணவர்களின் தொகுப்பு. அழகான மாணவர்கள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அழகான மாணவர்கள்னு நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது, அதனால் இந்த கூற்று தான் தவறான கூற்று. இரண்டாவது வினா பாருங்க, ஏசமம் IJKLM எத்தனை உறுப்புகள் இருக்குது, 5 உறுப்புகள் இருக்குது. எனில் ஏயின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை, ஏயில் எத்தனை தகு உட்கணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அ 31, ஆ 32, இ 25, இ 6. தகு உட்கணங்கள் அப்படின்னா, முதல்ல இதுக்கு எத்தனை உட்கணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ. இதுக்கு எத்தனை உட்கணங்கள் அப்படின்னா, 2 × 5, 2 × 5 = 32. இது எத்தனை உட்கணங்கள் அப்படிங்கிறத சொல்லுது. தகு உட்கணங்கள் அப்படின்னா இதிலேருந்து ஒன்றை நாம் கழிச்சிக்கணும். 32 ஒன்றை கழித்தோம்னா விடை 31. அடுத்த வினா, மூன்றாவது வினா பாருங்கள், இசட்டில் உள்ள எண்களின் கணமானது டேஷ் ஆகும். இசட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இசட்டுங்கிறது என்ன, இன்டிஜஸ். இன்டிஜஸ்னா 0, 0, 1, 2, இந்த பக்கம் இதை மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1, -2 இப்படி இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அப்படின்னா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, எண்ணற்ற உறுப்புகள் இருக்குது, அதனால் இது ஒரு முடிவுறா கணம். ரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க. ஏசமம் ஏபிசி இஎஃப் 10, 30, 50, 70, 90, 110 எனில் பின்வருவனவற்றுள் சரியான ஒன்றை கண்டறிக. முதல் ஆப்ஷன் பாருங்கள், ஏசிஇஎஃப் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டுனா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கணம். ஒரு கணம் ஏயினுடைய உறுப்பாக இருக்க முடியாது, ஒரு எழுத்து தான் அதில் உள்ள உறுப்பாக இருக்க முடியும், அதனால் இது தவறு. ரெண்டாவது பாருங்கள், ஒரு கணம் கொடுத்துட்டு இது உட்கணம் அல்ல ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிஇஎஃப் இந்த நான்கும் ஏபிஇஎஃப் ஏயில் இருக்குது, உட்கணம் அது இல்லைன்னு கொடுத்துருக்கனால இது தவறு. அடுத்தது ஏபிசிஇஎஃப் 10, 30, 50, 70, 90, 110 உட்கணம் ஏ. இதில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஏயில் இருக்குது, அதனால் இது சரி. இதை பார்த்திங்கன்னா இங்கே உறுப்புன்னு கொடுத்துருக்கனால இது தவறான கூற்று. ஆறாவது வினா பாருங்கள், எக்ஸ் சமம் செட் ஆஃப் ஆல் எக்ஸு, எக்ஸ் ஓர் ரெட்டை எண், எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் 2 ஒரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ் ஒரு ரெட்டை எண், ரெட்டை எண் இயல் எண்களில் ரெட்டை எண், எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இயல் எண்கள் எதில் ஆரம்பிக்கும், 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். இது இயல் எண்கள். இதில் இருக்கக்கூடிய ரெட்டை எண் என்ன பார்த்தோன்னா 2, 4, 6 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 2 விட சிறியதாக இருக்கணும். 2 விட சிறியதாக இதில் எந்த உறுப்புமே இல்லை. அப்படின்னா அது என்ன கணம், வெற்றுக்கணம். ஆறாவது வினா, யூ மற்றும் வி என்ற
முடிவுறு கணங்கள் சமகணங்களாக இருக்க டேஷ் உறுப்புகளை கொண்டிருக்க வேண்டும். சமகணங்கள் சமகணங்கள் அப்படினா ஏயில என்ன இருக்கோ அதுதான் பீலயும் இருக்கணும். யூல எக்ஸும் ஒய்யும் இருந்தால் வீலையும் எக்ஸும் ஒய் தான் இருக்கணும். வேணா அது இப்படி இருந்திருக்கலாம், ஒய் எக்ஸ்னு இருந்திருக்கலாம், திருப்பி இருந்திருக்கலாமோ ஒழிய வேறு உறுப்புகள் இருக்க முடியாது. ஒரே மாதிரியான உறுப்புகள் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை சமகணங்கள்னு நாம் சொல்லுவோம். சிறு வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் ராமானுஜம் ஆகியவற்றில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னா அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதை பட்டியலிட்டு எழுதுறதுக்கு பேர் பட்டியல் முறை. அதாவது ஏ சமம் மேத்தமேட்டிக்ஸில் எம் ஏ டி ஹெச்இ, மறுபடியும் ஒரு எம் இருக்குது, நம்ம ஏற்கனவே எம் எழுதிட்டனால மறுபடியும் எழுதக்கூடாது. ஏ இருக்குது, ஏவும் எழுதிட்டோம் அதனால் எழுதலை, டியும் எழுதிட்டோம், ஐசிஎஸ் இதுதான் வந்து பட்டியல் முறையில் எழுதுறது. ராமானுஜம் எழுதும்போது ஆர் ஏ எம், திருப்பியும் ஏ வருதான் அதை எழுதக்கூடாது நம்ம, ஏ என் யூ ஜே, திருப்பியும் ஏ வரும் அதை நம்ம எழுத மாட்டோம், எழுதிட்டோம் இல்லையா அதனால் திருப்பி எழுத மாட்டோம். எம் எம்மும் ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் திருப்பி எழுதக்கூடாது. இதுதான் பட்டியல் முறை. எட்டாவது வினா, டபிள்யூ சமம் யூவி எக்ஸ் ஒய் இசட் மற்றும் எக்ஸ் சமம் 13 15 17 19 21 எனில் என் ஆஃப் டபிள்யூ என்ன? என் ஆஃப் டபிள்யூனா டபிள்யூவில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அது. டபிள்யூவில் 1 2 3 4 5 6 உறுப்புகள் இருக்குது. என் ஆஃப் டபிள்யூ சமம் 6. ரெண்டாவது வினா, என் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 உறுப்புகள் இருக்குது. என் ஆஃப் எக்ஸ் சமம் 5. மூன்றாவது வினா, என் ஆஃப் டபிள்யூவும் என் ஆஃப் எக்ஸும் சமமானு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் டபிள்யூவும் என் ஆஃப் எக்ஸும் சமமா? இது 6 இது 5, சமம் அல்ல. ஒன்பதாவது வினா, எம் சமம் 1/2 1/3 1/4 1/5 1, இதனுடைய உட்கணங்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எம்மின் உட்கணங்கள் எழுதுவோம். முதல்ல என்ன செய்யணும்னா வெற்றுக்கணம் எழுதிக்கணும். வெற்றுக்கணம் அதனுடைய உட்கணம் தான். அடுத்து ஒரு ஒரு உறுப்பாக எழுதணும். 1/2 1/3 1/4 1/5 1. இப்போது 2 2 உறுப்புகளாக எழுதுவோம். முதல்ல 1/2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 1/2, 1/3 1/2, 1/4 1/2, 1/5 1/2, 1. அடுத்து 1/2 விட்டுட்டு 1/3 பிடிச்சிக்கலாம். 1/3, 1/4 1/3, 1/5 1/3, 1. அடுத்து 1/4 எடுத்துக்கிட்டோன்னா 1/4, 1/5 1/4, 1. அடுத்து 1/5, 1. இப்போ 3 3 எடுத்துக்கலாம். 1/2, 1/3, 1/4 அடுத்து 1/2, 1/3, 1/5 1/2, 1/3, 1. இப்போ 1/2 விட்டுடலாம். 1/3, 1/4, 1/5 1/3, 1/5, 1. இப்போ இந்த 2 விட்டுடலாம். 1/4, 1/5, 1. கடைசியாக இங்கே இருக்க எல்லா உறுப்புகளையும் 4 4 உறுப்புகளாக எழுதலாம். 1/2, 1/3, 1/4, 1/5 1/2 விட்டுருவோம். 1/3, 1/4, 1/5, 1. அடுத்து 1/4 விட்டுட்டு 1/2, 1/3, 1/5, 1 1/5 விட்டுருவோம். 1/2, 1/3, 1/4, 1. இப்படி நாம் 4 4 உறுப்புகளாக எழுதிக்கணும். கடைசியாக இருக்கிற 5 உறுப்புகளையும் எடுத்து எழுதிக்கணும். மொத்தம் எத்தனை கணங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 2 5 2 5னா 32 கணங்கள் கிடைக்கணும். குருவினா, இசட் சமம் செட் ஆஃப் ஆல் ஒய் ஈக்குவல் டு 1/2 u-1 யூ பிலாங்ஸ் டு என். யூ எப்படி இருக்கும்னா 1 விட பெரியதாகவோ 1 சமமாகவோ 4 விட சிறியதாகவோ 4 சமமாகவோ இருக்கணும். இதை பட்டியல் முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், யூவில் என்னெல்லாம் இருக்குது? 1 இருக்குது, 2 3 4 வரைக்கும் இருக்குது. அதை நாம் எழுதிக்கிறோம்.
இப்போ u க்கு 1 போடுறோம் u க்கு 1 போட்டோம்னா y சமம் 1 பை u இருக்க இடத்துல 1 2 இன்டு 1 மைனஸ் 1 சமம் 1 பை 2 இன்டு 1 2 2 ல 1 போனா 1 சமம் 1 u க்கு 2 போடுறோம்னு வெச்சுக்கங்களே y சமம் 1 பை 2 பெருக்கல் 2 மைனஸ் 1 சமம் 1 பை 2 2 4 4 ல 1 போனா 3 u சமம் 3 போட்டோம்னா y சமம் 1 பை 2 இன்டு 3 மைனஸ் 1 2 3 6 6 ல 1 போனா 5 u க்கு 4 போடுவோம் y சமம் 1 பை 2 இன்டு 4 மைனஸ் 1 4 8 8 ல 1 போனா 7 1 பை 7 z ல என்னென்னலாம் இருக்கும் 1 1 பை 3 1 பை 5 1 பை 7 இருக்கும் 11வது வினா x சமம் செட் ஆஃப் ஆல் x x ஆனது 15 விட குறைவான ஒரு பகாயன் x ல அப்ப என்னலாம் இருக்கும் 15 விட குறைவான பகாயன் பகாயன்கள் என்னலாம் 2 3 5 7 11 13 இதுக்கு அடுத்த பகாயன் 17 அது 15 விட பெரியது அதனால அதை எழுத மாட்டோம் இதுவரைக்கும் எழுதிக்குவோம் y y சமம் y such that y ஆனது 7 இன் மடங்குகள் 7 இன் மடங்குகள் 7 க்கு சமமாகவோ 30 விட சிறியதாகவோ இருக்கணும் இதுக்குள்ள இருக்கணும் அப்படினா y ல என்னென்னலாம் இருக்கும்னா 7 14 21 28 அடுத்து 35 35 இதுக்குள்ள இருக்காது இல்லையா எக்ஸும் ஒய்யும் எழுதிட்டோம் முதல் வினாக்கு விடை எழுதுவோம் எக்ஸ் என் ஆஃப் எக்ஸ் என் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸில் எத்தனை உறுப்புகள் இருக்குது எக்ஸில் எத்தனை உறுப்புகள் இருக்குது 6 உறுப்புகள் இருக்குது ரெண்டாவது வினா என் ஆஃப் ஒய் ஒய்யில் எத்தனை உறுப்புகள் இருக்குது 4 உறுப்புகள் இருக்குது அடுத்து என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் நாம் கண்டுபிடிக்கணும் எக்ஸிலேருந்து ஒய்யை நாம் கழிக்கிறோம் 2 இங்கே 2 இல்லை அப்போ இங்கே வந்துடும் 3 கழிக்க முடியாது 5 கழிக்க முடியாது 11 கழிக்க முடியாது இதில் 7 மட்டும்தான் ரெண்டுலேயும் இருக்கு இல்லையா அதனால் 7 மட்டும் நம்ம விட்டுட்டு எக்ஸில் மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இங்கே எழுதிக்குவோம் அப்படின்னா என் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்யில் என்ன எத்தனை உறுப்புகள் இருக்குது 1 2 3 4 5 உறுப்புகள் இருக்குது இது பயிற்சித்தாள் 1 அதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு நீங்களா இந்த பயிற்சித்தாளை எழுதி பாருங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க அதை பார்த்து படிப்போம் அப்படி இல்லை ஒரு தடவை பாருங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்களா போட்டு பாருங்கள் ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சரை நீங்களா போட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்